தாங்க தெரியுது ஸ்க்ரூ போட்டு முடிக்கணும் ஸ்க்ரூ பிடிக்கல வரல கிரேட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆச்சா ஓகே யாருக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாமா கனெக்டர் போட்டு இதில் பாஸ்கில் வச்சுக்க வேண்டியதான் கனெக்டர் போட்டு பாஸ்க்கு வச்சுக்க வேண்டியதானா பாக்ஸு ப்ரோ பண்ணுமா ஃபோன் பாக்ஸ் அங்கே அதுக்கு ஒரு கிளாம்பு செஞ்சு எடுத்து வந்து அவ்வளோதானே எழுதியிருக்காதுல்ல ஓகே பைப்பு என்னாச்சு வை கன்ஃபியூஷன் வந்துச்சு மேல படிச்சிருக்கோம் நீங்க தான் சொல்லணுங்க எல்லாங்களும் டேப் படிச்சிருக்கோம் இண்டிகேஷன் எல்லா கலர் டேப் போட்டுறீங்களா இது நான் இப்ப வைக்க போறேன் இல்ல இப்போ இந்த வயர் வந்து பைப்ல இருந்து வந்துருச்சு வந்துருச்சு ஓகே இது பாக்ஸ்ல வச்சு இந்த வயரை வந்து நம்ம மேல டாப்புக்கு போறோம்னா டாப்புக்கு எடுத்துக்கோங்க மேல மீதி பேலன்ஸ் வயரை இதுக்குள்ள விட்டு இதை எடுத்து எப்படி விடுவீங்க விடுங்க பாப்போம் ஒரு சைட்ல மாட்டிக்கிட்டோம்
இந்த வேலை டூ ஸ்லோ. மேலே போய் டேக போட்டு தந்துடுறேன். சரி, வீடியோ பிளான் மாற்றுவது எப்படி? இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ பிளானில் முதல் இண்டிகேஷன் செக் பண்ணிக்கணும், அதான் முக்கியமானது நம்மளுக்கு. ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு இதுலேயும் கேபிள் பார்த்தீங்கன்னா கேட்6 கேபிள் போட்டிருக்கோம். இதில் வந்து நாங்கள் ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிறது டார்க் கலர் க்ரீனு, மைனஸுங்கிறது ஒயிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுக்கணும், மாற்றி கொடுத்தா நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆயிரும். இதில் ப்ளஸ்ஸில் வந்து கரெக்டாக டார்க் கலர் கொடுத்துடணும். அதில் கொடுக்குறோம், இதை புஷ் பண்ணணும், புஷ் பண்ணால் ஓப்பன் ஆகிரும், அவ்வளோதான். திரும்பி எடுத்துக்கிட்டால் லாக் ஆகிக்கும். அதே மாதிரி தான் மைனஸும், மைனஸும் கொடுத்துடுறோம். ஒன்றுக்கு ரெண்டு தடவை நம்ம செக் பண்ணிக்கணும். முக்கியம் இதுதான், ப்ளஸ் மைனஸ், இல்லை பலூன் அவுட் ஆயிரும். அவுட் ஆனால் நம்ம இது சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால தான் சொல்கிறேன், இதை கொடுத்த பிறகு கேமராவோட சைடு பார்க்கணும். அதில் கனெக்ட் பின் எடுத்து இதில் ஜாயின் பண்ணி விட்ற வேண்டியதான். லாக் பண்ணிட்டா லாக் ஆகிக்கும். டிசி டிசியும் பார்த்துக்கணும். டிசி அடிக்கணும், அடிச்சிருக்கோம். அடிச்சு எடுத்து லாக் பண்ணிட்டா உங்களுக்கு வீடியோ செக்னல் இங்கேருந்து டிவிஆருக்கோ இல்லை என்விஆர் டிவிஆருக்கு போயிடும். ஆக்சுவலாக இப்போ நம்ம டிவிஆர் சைடு வந்திருக்கோம். டிவிஆரில் பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், இது மவுஸுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம் யூஎஸ்பி போர்ட்டில். மானிட்டர் வியூ பண்ணுறதுக்காக விஜிஐ கேபிள் மூலமாக மானிட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து சேனல்ஸில் மட்டும் பார்த்திங்கன்னா 16 சேனலில் நாங்கள் வந்து 6 கேமரா கனெக்ட் பண்ணியிருக்கோம். வீடியோ பலூன் மூலமாக ஒரு மவுஸ் ஒன்று இருக்குது. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பலூன் வந்து நீங்கள் பிஎன்சி கனெக்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் வீடியோ பலூன் யூஸ் பண்ணுறோம், ஏன்னா கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் போகிறதுனால வீடியோ பலூன் யூஸ் பண்ணால் இன்னும் பக்காவாக இருக்கும். இப்போ இந்த வீடியோ பலூனில் எப்படி கனெக்டிவிட்டி போகுது நம்ம செக் பண்ணிடலாம், சரிங்களா? இப்போ பாருங்கள், வீடியோ பலூனில் ஒரு க்ரீனும் க்ரீன் ஒயிட்டும் எடுத்துக்கிட்டோம். அதாவது எது கலர் மட்டும் கிடையாது, அந்தந்த பேரில் ரெண்டு கேபிள் வந்து ஒரு கேமராவுக்கு போகிறதாக எடுத்துக்கிறோம். பவர் சப்ளைங்கிறது மேக்ஸிமம் நாங்கள் ஆரஞ்சு ஆரஞ்சு ஒயிட்டு தான் எடுத்துப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒயர்லேயும் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை எடுத்துக்கிட்டோம். மொத்தம் 6 கேமராவுக்கு நாங்கள் ரெண்டு கேபிள் மட்டும்தான் பவர் சப்ளை எடுத்துருக்கோம். ஸோ அதாவது லூப் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இண்டிவிஜுவலாக இந்த பவர் சப்ளை எடுக்கலை. இப்போ வோல்டேஜ் பார்த்து 10 வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அதிகமாக வோல்டேஜ் தேவைப்பட்டால் தான் நமக்கு வந்து தனித்தனியாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள், எஸ்எம்பிஎஸில் நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டேன் பவர் சப்ளைக்காக. உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதே இடத்துல வந்து பவர் சப்ளை வச்சு நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம், சரிங்களா?